அன்பார்ந்த ஜேவிபி அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு குருஜி ஆர் ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். நாம் ஒவ்வொரு தலைவர்களுடைய பிறப்பியல் ஜாதகத்தையும் பிரசன்ன ஜாதகத்தையும் மைக்ரோ கஸ்பல் அஸ்ட்ராலஜி என்று சொல்லக்கூடிய உயரிய ஜோதிட முறைகளையும் அடிப்படையாக கொண்டு தலைவர்களின் முதலமைச்சர் வாய்ப்பு எவ்வாறு உள்ளது என்பதை ஆய்வு செய்து வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே தற்போது துணை முதலமைச்சராக விளங்கிக் கொண்டிருக்கிற முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஐயா மாண்புமிகு திரு ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுடைய ஜாதகத்தை ஆய்வுக்கு எடுத்திருக்கிறோம். இந்த ஆய்விலே அவருடைய அரசியல் வாழ்க்கை எவ்வாறு இருக்கப் போகிறது, மீண்டும் முதலமைச்சராவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டா, அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா போன்றவற்றை ஜோதிட ரீதியாக நாம் ஆய்வு செய்யவிருக்கிறோம். அந்த ஆய்வையே இந்த காணொளியில் உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறோம். ஐயா அவர்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் ஆகியவை இணையதளத்தின் மூலம் பெறப்பட்டது. ஆனால் எந்த நேரத்தில் பிறந்தார்கள் என்ற துல்லியமான பிறந்த நேரம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. எனவே யாம் நாடி முறையில் கிரக இணைவுகளை அடிப்படையாக கொண்டு ஐயாவுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்திருக்கிறோம். இதிலே அரசு சார்ந்த நிலைகள் என்று எடுத்து பார்த்தோமானால் அதற்கு முக்கியமாக விளங்கக்கூடிய கிரகங்கள் இரண்டே இரண்டு. ஒன்று சூரியன், மற்றொன்று செவ்வாய். இந்த இரண்டு கிரகங்களுமே அமைந்திருக்கிற அமைப்பையும் நிற்கிற ராசியும் இணைந்திருக்கிற கிரகங்களையும் அடிப்படையாக கொண்டுதான் ஒருவருடைய அரசியல் வாழ்க்கையை நல்ல தலைமை பண்பு வகிக்கக்கூடிய வாய்ப்புகளை, முதலமைச்சர் போன்ற உயரிய பதவி வகிக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டறிய முடியும். ஐயாவுடைய பிறப்பியல் ஜாதகத்திலே அரசு சார்ந்த துறைகளை குறிக்கக்கூடிய சூரிய பகவான் மகர ராசியிலே இடம்பெற்றிருக்கிறார். அது மட்டுமில்லை, அவர் அசுர குருவாக விளங்கக்கூடிய சுக்கிரனோடும் இணைவு பெற்றிருக்கிறார். இந்த இணைவானது பெண்களால் அனுகூலமான நிலைகளையும் அவர்களால் அரசியல் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்களையும் நல்ல பதவிகளையும் பெற முடியும் என்ற ஒரு பலனை ஐயாவிற்கு வழங்குகிறது. அதோடு மட்டுமல்ல, சூரியன் சுயசாரம் பெற்று, அதாவது உத்திராடம் நட்சத்திரத்திலே மகர ராசியில் பயணிப்பது, அவருடைய சொந்த நட்சத்திரத்திலேயே பயணிப்பது நல்ல மாற்றத்தையும் உயரிய பதவிகளையும் வகிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்துகிறது என்பதை ஜோதிட ரீதியாக நம்மால் கண்டறிய முடியும். அதோடு மட்டுமில்லாமல் அரசு சார்ந்த துறைகளை நல்ல பதவி வகிப்பதற்கான அடுத்த கிரகமாக விளங்குகின்ற செவ்வாய் கிரகம் உச்சராசிக்கு மிக அருகில், அதாவது மகர ராசிக்கு மிக அருகில் கும்பராசியிலே, அவரும் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில், அதாவது செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் அவிட்டம் நட்சத்திரத்திலேயே பயணிப்பது நிச்சயமாக அரசு சார்ந்த துறைகளால் ஆதாயமும் உயரிய பதவிகளும் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஐயா பெறுகிறார் என்பதை குறிகாட்டுவதாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, ஒன்பதாம் அதிபதி அரசு சார்ந்த துறைகள் பாக்கிய ஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய தேவகுருவுடன் இணைந்திருப்பது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி நல்ல பதவிகளையும் உயர்ந்த பதவிகளையும் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. செவ்வாய் சுய நட்சத்திரத்திலும் தன்னுடைய நட்சத்திரத்திலும் குருவோடும் இணைவு பெற்றிருப்பது
ஐயா அவர்களுக்கு நல்ல உயரிய பதவியை ஏற்படுத்தி இருக்கிறது எனலாம். சரி, இவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையானது என்னவாக இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து பார்த்தோமானால், ஐயா அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆவாரா என்ற ஒரு பெரிய கேள்வியோடு ஆய்வு செய்து பார்த்தோமானால், அவருடைய ஜாதக ரீதியாக தற்போது நடக்கின்ற சுக்கர் திசையானது எடுத்த காரியத்திலெல்லாம் வெற்றியும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடியதொரு சந்தர்ப்பத்தை ஐயாவிற்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல், அடுத்து வரக்கூடிய புத்திகளும் ஐயாவிற்கு சாதகமான சில நிலைகளை ஏற்படுத்துகிறது. அதற்கு இடையிலே சில குழப்பங்கள், பிரச்சனைகள், தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ஐயாவிற்கு உண்டு. ஆனால் நிச்சயமாக 2020 வருடத்திலே மார்ச் முதல் அவர் மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக வருவதற்கான சாத்திய கூறுகளை அவருடைய தசா புத்தி அந்தரங்கள் விளக்குவதாக இருக்கிறது. இதை அவருடைய பிறப்பியல் ஜாதகம், பிரசன்ன ஜோதிடம், அதோடு மட்டுமல்லாது ஜாமக்கோள் ஆருடம் ஆகியவற்றை கொண்டு துல்லியமாக மைக்ரோகஸ்பல் அஸ்ட்ராலஜி வழியாக கணித்ததின் மூலமாக, வானவியல் விஞ்ஞானத்தின் மூலமாக பெறப்பட்ட ஒரு ஆய்வு முடிவாக இருக்கிறது. இதிலே ஐயாவுடைய பிறந்த நேரம் சரியாக தெரியாத ஒரு காரணத்தால் இந்த நிலையில் சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இருந்தபோதிலும் ஐயா மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராவதற்கான சாத்தியக்கூறுகளை பெறுவதற்கான வாய்ப்பை ஜாதகத்தில் பெற்றிருக்கிறார் என்பதை யாம் இந்த ஆய்வின் மூலமாக தெரிவிக்கிறோம். யாம் எந்த ஒரு அமைப்பையோ கட்சியையோ சார்ந்தவர் அல்ல. முழுக்க முழுக்க ஜோதிடத்தின் அடிப்படையில், கோள்கள் இணைவின் அடிப்படையில், நுட்பத்தின் அடிப்படையில் யாம் இந்த ஆய்வை வெளியிடுகிறோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.